ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இது. அதாவது ஒரு ஃப்ரிட்ஜு வந்து எப்படி வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகி எரிஞ்சிரும், இல்லை அது வந்து எப்படி பிளாஸ்ட் ஆகுது, அதுக்கு என்னென்ன காரணம், அது எங்கெல்லாம் ஷார்ட் சர்க்யூட் ஆகும், அதுக்கு நம்ம வந்து எப்படி சேஃப்டியாக வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் இந்த புதுசாக வந்து நம்ம சேனலில் வந்து இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக இப்போ சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு இல்லைன்னா டபுள் டோர் ஃப்ரிட்ஜு, இதிலே வந்து இன்வெர்ட்டர் மாடலு, ஆர்டினரி மாடலு, அந்த மாதிரி நமக்கு வந்து வேரியேஷன் இருக்கும். சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜில் வந்து மோஸ்ட்லி வந்து எங்கே ஷார்ட் சர்க்யூட் அதிகமாக ஆகும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தெர்மாஸ்டாட்டரில் ஆக ஆகாது. ஏன்னா அதில் பேசோ நூட்ரலோ ஜஸ்ட் இன்னும் அவுட்டு அது மட்டும்தான் நடக்கும். அது டைரெக்ட் ஆனால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் வந்து ஏதாவது ஷாக் அடிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனை தான் வருமே தவிர மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளம் வராது. இதில் வந்து நமக்கு வந்து மெயினாக வந்து ஷார்ட் சர்க்யூட் நடக்கிற இடம் அப்படின்னா இந்த பல்பு ஹோல்டர்கிட்ட தான் வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த சுவிட்சு வந்து நமக்கு ஒர்க்காக, அதாவது டைரெக்ட் ஆகிடுச்சு, இந்த மாதிரி பீஸ் வந்து இதில் வந்து நமக்கு ப்ரெஸ் பண்ணாமல் கண்டினியூவாக இருக்குது, இது வந்து ஸ்கிப் ஆகி மேலே போயிடுச்சு அப்படின்னா பல்பு வந்து கண்டினியூவாக எரிஞ்சிட்ருக்கும். அது கண்டினியூவாக எரிஞ்சிட்ருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த சைடெல்லாம் வந்து அப்படியே ஓவர் ஹீட்டுக்கு வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். என்ன தான் நமக்கு இந்த இடத்துல கூலிங் வந்துட்டு இருந்தால் கூட இந்த இடத்துல வந்து மெல்ட் ஆகுது, இந்த இது வந்து நமக்கு உருக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து எரிய ஆரம்பிக்கும். இல்லை கண்டினியூவாக எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னா அந்த ஹோல்டர்கிட்ட வந்து ஷார்ட் ஆகும் மேலே, அதுபடியே வயர் வந்து நமக்கு ஷார்ட் ஆகிறப்ப என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து எரியறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து இந்த ஃப்ரீசர் கிட்ட இந்த பக்கம் வர்றது வந்து அவ்வளோ வந்து ப்ராப்ளம் இல்லை, ரொம்ப ரொம்ப கம்மி தான், ரேர். இது 70% வந்து சேஃப், ஏன்னா வந்து இங்கே பக்கத்தில் வந்து ஐஸ் கட்டி நிறைய கட்டிகிட்டு இருக்கும்ன்றதுனால டெம்பரேச்சருக்கு வந்து கொஞ்சம் வந்து சேஃபாகும். இதுவே இது இன்னொரு டைப் வந்து சிங்கிள் டோர் இருக்குது. இந்த மாதிரி கோத்ரேஜ் ஃப்ரிட்ஜு இல்லை இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து சென்டரில் வந்து நமக்கு பல்பு ஹோல்டரோடு சேர்த்து வர்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து இங்கே நமக்கு எவ்வளோ தான் ஐஸ் கட்டியானா கூட இந்த இடத்துல வந்து ஹோல்டர் வந்து டைரெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து பல்பு வந்து கண்டினியூவாக இருந்து இந்த ஹோல்டர்கிட்ட அந்த மாதிரி ஓவராக வந்து ஹீட் ஆகி இந்த இடத்துல வந்து எரிய ஆரம்பிக்கும். அப்படியே வந்து ஹோல்டர் ஸ்டார்ட் ஆகி ஃபயர் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த இடத்துல. அப்புறம் டபுள் டோர் ஃப்ரிட்ஜில் வந்து நமக்கு வந்து எங்கே வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு வந்து, அதாவது ஃபயர் ஆகிறதுக்கு எரியறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ இந்த மாதிரி வேர்ல்பூல் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு சில ஃப்ரிட்ஜுக்கு வந்து கீழே வந்து இந்த இடத்துல டைமர் கொடுப்பாங்க. அதாவது கெல்வினேட்டர் ஃப்ரிட்ஜு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடலு இல்லை வந்து இன்னும் கொஞ்சம் வர, அதாவது ஒரு வேர்ல்பூல் ஃப்ரிட்ஜுக்கு வந்து இந்த இடத்துல வந்து டைமர் வரும். இந்த டைமரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பேஸும் வரும் நியூட்ரலும் வரும். இது ரெண்டும் வர்றப்போ என்ன ஆகுனா ஒரு வேளை இந்த டைமர் வந்து நமக்கு வந்து ஷார்ட் ஆகிடுச்சு எரியுது அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகுனா இந்த இடத்துல இல்லைனா இது உள்ளே வந்து நமக்கு வந்து ஃபயர் ஆக ஆரம்பிக்கும். ஷார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உள்ளே வந்து அப்படியே எரிய ஆரம்பிச்சிடும். இந்த ஃப்ரிட்ஜு வந்து நமக்கு டோர் க்ளோஸாக இருக்கிறப்போ நமக்கு வந்து அசல் தெரியவே தெரியாது, உள்ளே வந்து ஷார்ட் ஆகி எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜை பொறுத்தவரை இது வந்து சாம்சங் ஃப்ரிட்ஜு. இந்த ஃப்ரிட்ஜு இல்லை இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு வந்து பொதுவாக வந்து ஹீட்டர் வந்து உள்ளே வந்து கிளாஸ் ஹீட்டர் வரும். இந்த கிளாஸ் ஹீட்டரில் வந்து இந்த பேனல், அதாவது இந்த தெர்மாகோல் பேனல் வந்து அது கூட ஒட்டிகிட்டு இருந்தது, இல்லைன்னா இந்த பாடியில் உள்ள இந்த தெர்மாகோல் கிட்டே வந்து இது ஒட்டிகிட்டு இருக்குது அப்படின்னா மோஸ்ட்லி வந்து இந்த இடத்துல ஃபயர் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்கும். மோஸ்ட்லி இந்த சாம்சங் ஃப்ரிட்ஜுக்கு வந்து அவ்வளோ வந்து சேஃப் தான், ஏன்னா உள்ளே வந்து இந்த ஷீட்டெல்லாம் கொடுத்துட்ருப்பாங்க. பொதுவாக வந்து இந்த வேர்ல்பூல் ஃப்ரிட்ஜு அந்த மாதிரி இதுக்கு வந்து கீழே வந்து ராடில் ராடு மாதிரி வரும் அந்த ஹீட்டரு. இது வந்து வேர்ல்பூலோட ஃபேன் பேனல், வந்து ஃபேன் பேனலு. இதில் வந்து இந்த கிளாஸ் ஹீட்ரு இல்லைன்னா அந்த நம்ம ராடு மாதிரி வரும் பார்த்திங்களா ஹீட்ரு, அந்த ஹீட்ரு வந்து இதில் வந்து நமக்கு டச் ஆகிட்டு அப்படியே ரன்னிங்கில் இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்து மெல்ட் ஆகும். இதுவே ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு மேலே ஆகிட்டே இருக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இதெல்லாம் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். அப்படியே இந்த இடத்துலையும் வந்து ஷார்ட் சர்க்யூட் நடக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல தான். அதாவது ஃபயர் ஆகிற இடம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹீட்ரு, அதுக்கப்புறம் வந்து டைமர் கிட்ட ஆகும், அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ளெக்கு வந்து எங்கள் நடுவில் வந்து ஏதாவது வயர் கட்டாச்சு இல்லைனா ஃப்ளெக்கு வந்து நம்ம வந்து நம்ம ஷாப்பில் விற்பாங்கள்ல 3-pin ஃப்ளெக்கு, அந்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து போடுறப்போ வந்து ஒரு வேளை பேஸு நியூட்ரலு இல்லாத இந்த எர்த்திங்கில் வந்து மாற்றி கொடுக்குறது இல்லை வயர் வந்து நம்ம டேப் போடுறப்போ சரியாக வந்து ஆகாதப்போ டேப் பண்ணுறப்போ சரியாக போடாமல் இல்லைனா கொஞ்சம் அதாவது மூவபிள் டெய்லி வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் மாற்றிட்டே இருப்பாங்க, வயர் வந்து டேமேஜ் ஆகிடும். இங்கே இந்த இடத்துல வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகி அப்படியே எரிஞ்சுது அப்படின்னா அது வந்து மொத்தமும் எரியும், ஃப்ரிட்ஜுக்கும் உள்ள ஷார்ட் ஆகும், எல்லாமே இங்கேயும் வந்து எல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். இதனால் வந்து மீதி எர்த்திங்கில் வந்து இது எர்த்து பின்னில் வந்து நமக்கு வந்து பேஸ் அப்படி கலந்து மீதி இருக்கிற எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டுக்கும் வந்து ஷார்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்கும். டபுள் டோர் ஃப்ரிட்ஜு இல்லைன்னா சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு அது வெடிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, பொதுவாக வந்து இப்போ வந்து வர்ற மாடல் எல்லாமே வந்து இன்வெர்ட்டர் மாடல் இல்லைன்னா லேட்டஸ்ட் மாடல் எல்லாமே வந்து அவங்க கொடுக்குற வந்து ரெஃப்ரிஜரண்ட் கேஸ் வந்து 600A இல்லைன்னா 290 அந்த மாதிரி வந்து
ஃபயர் ஆகிற வந்து ஃபயர் ஆகிற கேஸ் வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து என்ன, இதுக்கு ஏன் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து அதோட வால்யூம் கம்மி, பவர் வந்து அதிகமாக இருக்கும், கூலிங் வந்து சீக்கிரம் வரும்ன்றதுனால இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணுறப்போ இதுக்கு சரி, இதுக்கு ஃப்ரிட்ஜு வந்து பிளாஸ்ட் ஆகிறதுக்கு இதுக்கு என்ன காரணம் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, இது வந்து ஃபயர் ஆகக்கூடிய வந்து கேஸ் இது. இது வந்து எப்படி நமக்கு ஃபயர் ஆகிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து இந்த ஃப்ரிட்ஜு டிஸ்சார்ஜ் பைப் வந்து உள்ளே போகும், நமக்கு இந்த பைப்புங்கள்லாம் உள்ளே தான் இருக்கும், ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் இருக்கும். இல்லை எங்கேயாவது வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகுது, இந்த வயரு இல்லை உள்ள பாடிக்குள்ளே எரியுது அப்படின்னா, இந்த பைப்பும் நமக்கு வந்து பாடிக்குள்ளே தான் இருக்கும். ஒருவேளை எங்கேயோ ஷார்ட் ஆகி எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னா, இந்த பைப்பு ஜாயிண்ட் மாதிரி உள்ளே வந்து நமக்கு வந்து இருக்கிற பைப்பில் எங்கேயாவது வந்து கொஞ்சம் பிளாஸ்ட் ஆகி ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா, கேஸ் வந்து ஃபயர் வந்து ஓவராக ஃபயர் வரும். அப்படி வர்றப்போ நமக்கு வந்து இந்த கம்ப்ரஸரில் வந்து இருக்கிற கேஸ் இல்லை பைப்பில் இருக்கிறது மொத்தம் வந்து அப்படியே பிளாஸ்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். அதாவது எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுன மாதிரி ஆல்ரெடி எரிஞ்சிட்ருக்கிற ஃப்ரிட்ஜில் இந்த கேஸ் வந்து எங்கேயாவது பிளாஸ்ட் ஆகி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, அதோடய ஃபயர் ரேஞ்ச் வந்து ரொம்ப ஓவராக இருக்கும். அதனால் வந்து இது வெடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். மற்றபடி வந்து டெக்னிக்கலாக, அதாவது ஃப்ரிட்ஜுக்கு கேஸ் ஏற்றுறப்போ வெடிக்குது இல்லை ஃபயர் ஆகுது அப்படின்னா, அது வந்து அதுக்கு வந்து வேறு விதமான காரணம் இருக்குது. ஃப்ரிட்ஜு கம்ப்ரஸருக்குள்ளே இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து இந்த வேக்யூம் இல்லாமல் இந்த மாதிரி ரிஸ்கி கேஸ், அதாவது இந்த எரியிற கேஸ் வந்து அப்படியே நம்ம வந்து கேஸ் சார்ஜிங் பண்ணுறப்போ உள்ளே ஆக்சிஜன் இருந்தது அப்படின்னா, ஒருவேளை வைண்டிங்குள்ளே வந்து ஷார்ட் இருக்குது இல்லை ஷார்ட் ஆகுது அப்படின்னா, அந்த மாதிரி டயத்தில் வந்து எரியறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். கேஸ் வந்து நிறையா இருக்கும், ஒரே வாட்டி வந்து எரியிறப்போ வந்து பிளாஸ்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் மோஸ்ட்லி வந்து இந்த 600 கேஸ் இருக்கிற ஃப்ரிட்ஜுக்கு வந்து கம்பல்சரி வந்து வேக்யூம் வந்து போடாமல் கேஸ் சார்ஜிங் பண்ணவே கூடாது. அதுவும் இல்லாமல் டபுள் டோரு ஃப்ரிட்ஜு இல்லைனா இன்வெர்டர் மாடலு, இதில் வந்து பிசிபியில் கூட ஷார்ட் ஆச்சுன்னா கூட, அதாவது உள்ளே என்ன தான் ஃபியூஸ் சிஸ்டம் இருந்தால் கூட நமக்கு வந்து இங்கே ஷார்ட் ஆகுது அப்படின்னா, இந்த வயரில் எங்கேயாவது வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகி நமக்கு வந்து ஃபயர் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.